அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் டிஸ்பிளேல தெரியறதுல உங்க ராசியை நீங்க தொட்டீங்கன்னா நீங்க யாரு, நீங்க எப்படிப்பட்டவங்க, உங்க லைஃப்ல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும், உங்க கேரக்டர் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். மூன்று ராசிக்காரர்களுக்குமே தனித்தனியா விளக்கம் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி டைமிங் கொடுத்துருக்கோம். உங்க ராசிக்கான டைமிங்க நீங்க தொட்டீங்கன்னா டைரக்டா உங்க ராசிக்கான பலன்கள் பிளே ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மகர ராசி அன்பர்களுக்கு உங்க ஒரிஜினல் முகம் என்ன, உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன, நீங்க யாருங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இது பார்ட் 3க்கான வீடியோ. பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல பதிவிட்டிருக்கோம். அந்த வீடியோ ரொம்ப நல்லா இருக்கு, நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. பார்ட் 3 நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, உங்களுக்காகவே பிரத்யேகமா இந்த வீடியோ. பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்க்காதவங்க பாருங்க, அந்த வீடியோக்கான லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம். வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க, ரொம்ப பயனுள்ள பதிவு அந்த பதிவு உங்களுக்கு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் 2-3-4 பாதங்கள், திருவோணம் 1-2-3-4 பாதங்கள், அவிட்டம் 1-2 பாதங்களை உள்ளடக்கியது மகர ராசி. மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் மகர ராசி மற்றும் மகர லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். செவ்வாய் பகவான் உச்சம் பெறும் ராசி உங்க ராசி, குரு பகவான் நீச்சமாகும் ராசி உங்க ராசி. மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம், எதிர்பார்ப்பு மனசுல அதிகமா உள்ளவங்க நீங்க. நம்பிக்கைக்காக ஒருத்தவங்க மேல நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னா அவங்க எவ்வளவு துரோகம் பண்ணாலும் சரி, எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் சரி, எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் காயப்படுத்தினாலும் எதிர்பார்ப்பை மட்டும் குறைச்சிக்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்பிக்கைங்கிறது இவங்க அவளை சீக்கிரமா மத்தவங்க மேல வைக்க மாட்டாங்க. அப்படி வச்சுட்டாங்கன்னா அதுல இருந்து வெளியிலேயே வரமாட்டாங்க. மகர ராசி அன்பர்களே, நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் உங்களுக்கு சிறப்புங்கிறத பத்தி நிறைய முக்கியமான அத்தியாவசியமான விஷயங்கள் இந்த வீடியோல கொடுத்துருக்கோம். அவசியம் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா வீடியோவை பார்க்க முயற்சி செய்யுங்க. மகர ராசி அன்பர்களே, குடும்பத்தின் மீது அதிக பாசமும் அதிக அக்கறையும் உடையவங்க நீங்க. நம்ம வாழ்க்கையே சாக்ரிஃபைஸ்னு சொல்றாங்க இல்லையா, அர்ப்பணித்தல், அதுக்கு ஒரு டிக்ஷனரியில வேர்டு தேடுனா மகர ராசினே சொல்லலாம். வேலை வாய்ப்பு, தன்னுடைய உடல், தன்னுடைய மனசு, தன்னுடைய ஆசையை கூட சேர்த்து சொல்லிக்கலாம். இந்த நான்கையும் அடகு வச்சுட்டு தான் வாழ்க்கையே நடத்துவீங்கன்னு சொல்லலாம். ஒருத்தவங்களுக்கு நல்ல பணம் இருக்கும், காசு வீடு எல்லாமே இருக்கும், நீங்க என்னத்தை அடகு வச்சிருக்க போறீங்க அப்படின்னா அவங்க கனவை அடகு வச்சிருப்பாங்க, அவங்க ஆசையை அடகு வச்சிருப்பாங்க, அவங்களுடைய தன்னம்பிக்கைய அடகு வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் அடகு வச்சுட்டு குடும்பம் அப்படிங்கிற விஷயம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க படுற கஷ்டம் இருக்கு பாருங்க, சொல்லி மீள முடியாது. யாருக்காக வாழறோம் அப்படின்னு இல்லாம குடும்பத்துக்காக மட்டும் வாழறோம்னு நினைக்கிறாங்க பாருங்க, அதுதான் இந்த மகர ராசிக்காரங்க. சுற்றி உள்ளவங்க சந்தோஷமா இருந்தா போதும். பொதுவாகவே அதிகமாக நகைச்சுவை உணர்வுடையவங்க யாருன்னா மகர ராசிக்காரங்க தான். ஆனால் இவங்களுடைய நகைச்சுவை அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துமே தவிர இவங்களை சந்தோஷப்படுத்தாது. தனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அவங்க கிட்ட நீங்கள் ஒரு பொறுப்பை கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப கச்சிதமாகவும் முடிக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அதை நமக்காகவும் நம்ம வருத்தப்படக்கூடாதுன்னு அவங்களுக்கு பிடிக்கலனாலும் செய்கிறாங்க பாருங்க, அதுதான் அவங்க. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பிடிக்காத ஃபுட்டாவே இருந்தாலும் நம்ம தான் சந்தோஷமா சாப்பிடணும் அப்படின்னு நமக்காக வாழுற ஒரு அப்பழுக்கற்ற ஒரு ராசி தான் இந்த மகர ராசி. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தின் பாரத்தை சுமக்கிறவங்க. உடல் பிரச்சனைங்கிறது இல்லாம மகர ராசிக்காரங்க இருக்கவே மாட்டாங்க. 90% மகர ராசி அன்பர்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது ஒண்ணு இருக்கும், ஆனா அதை பத்தி கவலையே பட மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு கவலையே ஃபேமிலியை பத்தி தான். இவங்க அதிகமான ஏமாற்றத்தையும் அதிகமான வருத்தத்தையும் அதிகமான வேதனையும் ஏன் படுறாங்கன்னா தன்னுடைய முன்னேற்றத்தை மறந்து குடும்பத்தின் முன்னேற்றத்துக்காக உழைக்கும் போது இந்த குடும்பம் என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சில நேரத்துல இவங்களை தனிச்சு விட்டுரும், அதுவே பெரிய ஏமாற்றம். சுற்றி உள்ளவங்களை நம்பி நம்பி தன்னை மறந்து அந்த ஏமாற்றத்தையும் வலியையும் வேதனையையும் சுமந்துகிட்டு வருத்தப்படுற வாழ்க்கை இருக்க பாருங்க, அதுதான் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு வேதனையான விஷயமா இருக்கும். இவங்க அதிகமான ஏமாற்றத்தையும் அதிகமான வருத்தத்தையும் அதிகமா வேதனையும் ஏன் படுறாங்கன்னா தன்னுடைய முன்னேற்றத்தை மறந்து குடும்பத்தின் முன்னேற்றத்துக்காக உழைக்கும் போது இந்த குடும்பம் என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா இவங்களை சில நேரத்துல தனிச்சு விட்டுரும், அதுவே பெரிய ஏமாற்றம். சுத்தி உள்ளவங்களை நம்பி நம்பி தன்னை மறந்து அந்த வலியையும் வேதனையையும் ஏமாற்றத்தையும் சுமந்துகிட்டு வருத்தப்படுற வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதுதான் மகர ராசிக்காரங்களுக்கு வேதனையான விஷயமா இருக்கும். தன்னுடைய காரியத்துல ரொம்ப கண்ணா இருக்கவங்க, உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லா வேலையையும் வாங்குற சாமர்த்தியத்தனம் இருந்தாலும் தன்னை ஒருத்தவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சும் ஏமாறுறாங்க பாருங்க, அதுதான் இவங்க கிட்ட ஒரு வருத்தம். இவங்க வளர வளர குடும்பம் வளரும். இவங்க நல்லா இருக்க இருக்க சுற்றி உள்ளவங்களும் குடும்பமும் கண்டிப்பா நல்லா இருக்கும்.
யாரையும் பழித்து பேசணும், பழிவாங்கணுங்கிற எண்ணம் ஒருபோதும் இவங்க கிட்ட இருக்காது. மனசுல என்னைக்குமே ஒரு நல்ல விதமான பாசிட்டிவான நேர்மையான எண்ணங்கள் தான் இருக்கும். ஏன்னா குரு நீச்சமானதுனால அறிவுரைகள்ங்கிறது இவங்க கிட்ட இருந்து வாங்கும் போது ரொம்ப லெந்தியா இருக்கும். நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னு தெரியாம சில நேரத்துல அவங்களா ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் இவங்க கிட்ட ஒரு பெரிய டிராபேக். வாய்ப்புகளுக்காக தவம் கிடப்பாங்க, ஆனா தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க. காரணம் என்னன்னா நம்பிக்கை, ஏமாற்றம், வலி, இதெல்லாம் ஏன், அன்புங்கிற ஒரு வார்த்தையினாலதான் இவ்வளவு பிரச்சனையும் இங்க நடக்குது. எவ்வளவோ பொறுமையானவங்களா இருந்தாலும் இவங்களுடைய பலம் பலவீனம் இரண்டே விஷயம்தான். ஒண்ணு பிடிவாதம், இன்னொன்னு அன்பு. இது இரண்டுமே பலம் பலவீனம் தான். நம்ம நினைக்கிற விஷயத்த நினைக்கிற நிமிஷமே செய்யணும்னு நினைப்பாங்க. அதே நேரத்துல நமக்கு பிடிச்சவங்களுக்காக எதையும் இழப்பாங்க. உழைப்புக்கு மட்டும் அஞ்சவே மாட்டாங்க. தன்னை சுத்தி உள்ளவங்க யார் கரெக்டு, யார் பெஸ்ட்டுங்கிறத நல்லா யோசிச்சு அவங்களுக்கு என்ன விஷயம் செய்யணுமோ அதை கரெக்டா செய்வாங்க. நமக்கு ஒரு லிஃப்ட் கிடைக்குதா, அந்த லிஃப்டுடைய உதவி இன்னொரு கை அடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு வேலை கிடைக்குதா, இந்த இடத்துல வேலை கிடைக்குது, நீங்களும் போங்கன்னு மற்றவங்களுக்கு சொல்லிவிடுவாங்க. ஒரு ஆஃபர் கிடைக்குதுன்னா இந்த ஆஃபர் கிடைக்குது, நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அனைத்தையும் அடுத்தவங்களுக்கு சொல்லி அவங்களும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உன்னதமான கேரக்டர் மகர ராசிக்காரங்க. வேலை வாய்ப்புல சோம்பேறித்தனம்ங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதே நேரத்துல வேலை, தன்னுடைய வேலை, இதை செஞ்சுதான் ஆகணும், இதை செஞ்சாதான் மரியாதை அப்படின்னா கண்டிப்பா துணிஞ்சு செய்வாங்க. அதுல வெற்றி தோல்விகள்ங்கிறது எது வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு செல்லக்கூடிய அமைப்பு உண்டு. ஒரு சில பேர் நேர்மையா இருப்பாங்க, ஒரு சில பேர் உண்மையா இருப்பாங்க. ஆனா இவங்க குடும்பத்தை காட்டிலும் தன்னை ஒருவர் மதிச்சுட்டா அவங்களுக்காக மிகவும் அர்ப்பணிப்போட இருப்பாங்க. இந்த அர்ப்பணிப்புங்கிறது ரொம்ப அதிகமான ஒரு விஷயம்தான். நீங்க ஒரு இன்டர்வியூல வரீங்கன்னா 10 பேர் வராங்கன்னா அதுல மகர ராசிக்காரங்க செலக்ட் பண்ணா கண்டிப்பா உள்ளுணர்வோட வாங்குற காசுக்கு உண்மையா உழைக்கிறவங்க மகர ராசிக்காரங்க. மத்த ராசிக்காரங்க கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, மகர ராசிக்காரங்க கொடுத்த காசுக்கு மேல கூவுவாங்கன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவங்க. பிசினஸ்ன்னு வச்சுக்கிட்டா அந்த பிசினஸ் பண்ற ஏரியாவை விட்டு வரவே மாட்டாங்க. அதுலயும் ஓன் பிசினஸ் மகர ராசிக்காரங்க பண்றாங்கன்னா அவங்களுக்கு குடும்பம், கோவில், தியேட்டர், பார்க்கு எல்லாமே அந்த பிசினஸ் ஏரியா தான். கருத்து வேறுபாடுகள்ங்கிறது கணவன் மனைவிக்குள்ள அதிகமா வரதுக்கு காரணம் என்னன்னா மகர ராசிக்காரங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களை கல்யாணம் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. மகர ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்களை திருமணம் பண்ணாதீங்க. இந்த ரெண்டு ராசிக்காரங்களை நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை நீங்க அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஃபேவரட்டான ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் ரொம்ப நல்லா ஒத்துப்போகும், கடகம் ஒத்துப்போகும், அதே நேரத்துல கன்னியும் ஒத்துப்போகும். முடிஞ்ச வரைக்கும் என்ன ராசிகள் உங்களுக்கு ஒத்து போகும்னு பாருங்க. காதல் அதிகமா ஒத்து போறது யாருக்குன்னா விருச்சக ராசிக்கும் மகர ராசிக்கும் நல்லா ஒத்து போகும். அதே நேரத்துல காமமும் ஒத்து போகும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த மகரத்துக்கும் விருச்சகத்துக்கும் ஒரு அதீத பாசமும் ஒற்றுமையும் உண்டுன்னு சொல்லலாம். இன்ஜினியரா இருக்கட்டும், டாக்டரா இருக்கட்டும், ஏன் பெரிய இண்டஸ்ட்ரி வச்சு 10 பேருக்கு வேலை கொடுக்கற அளவுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு அமைப்பு உண்டு. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு உதவும் குணம் அதிகம் உண்டு. குடும்பத்துக்காக தன்னுடைய அனைத்து விஷயத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வாழ்வாங்க. மகரத்தை பத்தி இன்னொரு முக்கியமான விஷயம் இதுதான் மெயின். மகர ராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்கள்னா உயிர். உடன் பிறந்தவர்கள் எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தினாலும் அந்த உடன் பிறந்தவர்களுக்காகவே வாழக்கூடிய நபர்கள் மகர ராசிக்காரங்க தான். ஒய்ஃபா உடன் பிறந்தவர்களா, ஒய்ஃபா அம்மாவா அப்படின்னா உடன் பிறந்தவர்கள் தான். தாயின் சொல்ல கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க, காப்பாற்றுவாங்க. எவ்வளவு கோபம் வந்தாலும் அம்மாவுடைய பேச்சை மட்டும் மீறவே மாட்டாங்க. ஒரு விஷயம் பிராக்டிக்கலா மகர ராசிக்காரங்களுக்கு சொல்லணும்னா உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு காரணமே வேற யாரும் கிடையாது, நீங்க தான். நீங்க உங்களை நம்ப மாட்டீங்க, நீங்க உங்க மேல அன்பு வைக்க மாட்டீங்க, உங்க உடல் நலத்தை பத்தி அக்கறை வைக்க மாட்டீங்க. இதையெல்லாம் விட்டுட்டு சுற்றி உள்ளவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி தனியா வந்து உட்காரும் போதுதான் நீங்க எவ்வளவு ஏமாத்தப்பட்டிருக்கீங்க, எவ்வளவு வலி வேதனைகளை அனுபவிச்சிருக்கீங்கிறது உங்களுக்கு லேட்டா தான் தெரியும். சிதம்பரம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களும் உங்களுக்கு பலவிதமான பலன்கள் கொடுக்கும் இந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு நீங்க போயிட்டு வர்றதுனால. ஒப்பலியப்பன் கோவில் திருநாகேஸ்வரம் கும்பகோணம் பக்கத்துல இருக்கு, அந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கனாலும் நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். அதே மாதிரி மகர ராசி அன்பர்கள் அதிகமா கருப்பு நிறம் அணிகிறத தவிர்க்கிறது நல்லது. காலபுருஷ தத்துவத்தின்படி 10வது ராசி, தொழில் சார்ந்த ராசி, ஒரு முதலாளித்தனம் உடைய ராசின்னு கூட சொல்லலாம். ஆரோக்கிய திறன் உடைய ராசி, அரசியல்ல பெரிய ஆளா வரக்கூடிய ராசின்னு சொல்லலாம். ஒரு முதலமைச்சர் ஆறதுக்கும் தகுதியுள்ள ராசின்னு சொல்லலாம். ஒரு முதலமைச்சருக்கே ஆலோசனை சொல்லக்கூடிய ராசின்னு சொல்லலாம். எந்த செயலையும் எடுத்து செய்யறவங்கன்னு சொல்லலாம், இதிலும் தோல்வி அடையாதவங்கன்னு சொல்லலாம். காதல் தோல்விங்கிறது ஏற்படலாம், அதே நேரத்துல அன்புங்கிறதுனால அதிகமா நீங்க ஏமாற்றப்படலாம்.
மனசுல பட்டதை வெளிப்படையா சொல்ல தயங்கலாம், ஆனா அதே நேரத்துல நீங்க சொன்னீங்கன்னா அறிவாளிங்கிறத நீங்களே புரிஞ்சுப்பீங்க. வாழ்க்கையில வளர வளர ஃபேமிலி வளருது இல்லையா, இவங்களுடைய பேசிக் அதாவது பிறந்து வளரும் போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு வளருவாங்க, அந்த திருமணம் ஒரு டீனேஜ்க்கு அப்புறம் இவங்க ரொம்ப பெட்டரா வளருவாங்க. நிறைய மகர ராசிக்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பிறக்கும் போதிலிருந்து 30 வயசு ஆகிற வரைக்கும் கஷ்டப்படுறேன், சில பேர் 40 வயசு ஆகிற வரைக்கும் கஷ்டப்படுறேன், இதுக்கப்புறம் நான் சந்தோஷமா இருந்து என்ன பிரயோஜனம்னு சொல்றீங்க. காரணம் ஒரே விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நேர்மை அன்பு இந்த ரெண்டு விஷயத்த ஒதுக்கி வச்சுட்டு வாழுங்க, நல்லா இருப்பீங்க. இதையெல்லாம் கேட்டா அப்படியே பழகிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் நேர்மையா இருக்கேன், அன்பு வச்சு ஏமாந்து போயிட்டேன், இதுதான் உங்க பிரச்சனைக்கு காரணமே. மகர ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி கலத்திரஸ்தானாதிபதி யாருன்னா சந்திர பகவானுடைய வீடு, குரு பகவான் உச்சமடையக்கூடிய வீடு கடகமனை. திருமணத்தை பத்தி எண்ணம் வந்துகிட்டே தான் இருக்கும், கல்யாணத்துக்கு அப்புறமும் நிறைய யோசனை வந்துகிட்டே தான் இருக்கும், ஆனா வாழ்க்கையின் பிற்பாதி உங்களுக்கு வலம் உண்டாகும், உங்க சிந்தனை அப்பதான் ஆரோக்கியமா இருக்கும். நீங்க முற்பாதியை நினைச்சிட்டே இருக்காதீங்க, பிற்பாதி தான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். என்னைக்குமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எதிரியா இருந்தாலும் சரி அவங்க முதுகிலேயே குத்தி இருப்பாங்க, ஆனா அவங்க உதவின்னு கேட்டா செய்யக்கூடியவங்க யாருன்னா இந்த மகர ராசிக்காரங்க தான். அவங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் சரி அவங்க வருத்தப்பட்டு பேசினா மனம் உருகி போயிடுவீங்க. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையோட சேர்ந்து பிசினஸ் பண்ற பர்சன், தன்னுடைய செக்யூரிட்டி பர்சன்ஸ் இவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து, இவங்களை நீங்க தப்பா சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்பவே மாறி போயிடும். பண விஷயத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க இருக்கிற இடம் பொன்தான், நீங்க இருக்கும் இடம் அதிர்ஷ்டம் தான், உங்களாலதான் அடுத்தவங்களுக்கு அதிர்ஷ்டமே தவிர உங்களுக்கு அதிர்ஷ்டம்ங்கிறது கம்மி தான், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, யாரையும் ஒரு ஆளை மட்டும் நம்பி நீங்க லைஃப் ரன் பண்ணாதீங்க, எல்லாத்துக்குமே நீங்க ஆல்டரேட்ங்கிறது வச்சுக்கோங்க, உங்க தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க, உங்களை நம்பி செயல்பட பாருங்க. மகர ராசி அன்பர்களுக்கு நிச்சயம் வெற்றி உண்டு. தன்னம்பிக்கை விடாமுயற்சி இது என்றும் உங்களுக்குள்ள இருக்கு, நீங்க மக்கு கிடையாது, நீங்க எதிர்த்து துணிஞ்சு நின்னா யார வேணாலும் எதிர்த்து போராட முடியும், நிச்சயமா உங்களுக்கு வெற்றி உண்டு, பயப்பட வேண்டாம். உங்களுக்கு இன்னமும் பயனுள்ள முக்கியமான நிறைய விஷயங்கள் Part 4 வீடியோல கொடுக்க போறோம், அந்த வீடியோவையும் நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல கும்பராசி அன்பர்களுக்கு நீங்க யாரு, உங்க ஒரிஜினல் முகம் என்ன, உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்னங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இது Part 3 வீடியோ, ஏற்கனவே Part 1 Part 2 வீடியோ நம்ம சேனல்ல பதிவிட்டுருக்கோம், அந்த வீடியோஸ் ரொம்ப நல்லா இருக்கு, நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, நிறைய பேர் Part 3 வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களுக்காகவே பிரத்யேகமா இந்த வீடியோ கொடுத்துருக்கோம். Part 1 Part 2 வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, அந்த வீடியோஸ்க்கான பிளேலிஸ்ட் லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறோம், வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் 1-2-3-4 பாதங்கள், பூரட்டாதி 1-2-3 பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி. கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் கும்பராசி மற்றும் கும்ப லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். இந்த வீடியோல திருமணம், பொருளாதாரம், உங்க தனிப்பட்ட விஷயங்களை பத்தி நிறைய தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. ஹஸ்தம் நட்சத்திரம் மற்றும் சுவாதி நட்சத்திரம் கும்பராசி அன்பர்களுக்கு என்னைக்குமே வாழ்க்கையில உறுதுணையா இருக்கக்கூடிய நட்சத்திரமா இருக்கும். ஆயுள் அதிகமா உடைய ராசி எதுன்னா கும்பராசி தான். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அளவு கடந்த பொறுமை உடையவங்கன்னு சொல்லலாம். எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க. கஷ்டம்க்கு ஒரு வரையறை உண்டு அப்படின்னா இவங்களை பார்த்து கத்துக்கலாம். தன்னுடைய சட்டையில கரப்பட்டா கூட அதை பத்தி கவலைப்படாம தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய நபர்கள் இந்த கும்பராசிக்காரங்க. பொறுமையா எது செஞ்சாலும் செய்வாங்களே தவிர யார்கிட்டயுமே பிரச்சனை பண்ணி எதையும் செய்ய மாட்டாங்க. பொறுமைங்கிறது அதிகமா உடையவங்க இவங்க. தனக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தாதான் கோபப்படுவாங்களே தவிர மற்றபடி பொறுமை அதிகமா உடையவங்க இவங்க. ஓவியம் சார்ந்த விஷயங்கள், கலைத்துறை, ஓவியம், இந்த மாதிரி பொறுமையா செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் இவங்க நுணுக்கமா சிறப்பா செய்வாங்க. ஆனா இவங்க கிட்ட ஒரு பிரச்சனை என்னன்னா தாழ்வு மனப்பான்மை அதிகமா உடையவங்க இவங்க. கால புருஷ தத்துவத்தின்படி 11ஆம் ராசி இந்த கும்பராசி, அதனாலேயே லாபஸ்தானம் இது இந்த கும்ப வீடு. அதனால கும்பராசிக்காரங்க நம்ம வீட்டுல இருந்தாங்கனாலே லாபம் அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். எந்த ஒரு முக்கியமான விஷயம், முக்கியமான ஃபங்க்ஷன் செய்யறதா இருந்தாலும் முதல்ல கும்பத்தை வச்சு வணங்கிட்டு தான் கடவுளை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த ஃபங்க்ஷனை ஆரம்பிப்பாங்களே. இது இயல்பா நடக்கக்கூடிய விஷயம். கடவுளின் அருள் அதிகமா உடைய ராசி இந்த கும்பராசின்னு சொல்லலாம். அவ்வளவு பெஸ்டான ராசி இது. முக்கியமா ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இவங்களை யாருமே புரிஞ்சிக்க முடியாது. ஒரு 10 நிமிஷம் பேசி பழகினா மட்டும்தான் இவங்க யாருன்னு நமக்கு புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்த சற்று கால அவகாசம் எடுத்துப்பாங்க. ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அனுபவத்துல புரிஞ்சுக்கிட்டு அதுல இருக்கும் கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க என்ன செய்வாங்கன்னா முன்னேறி வருவாங்க. கும்பராசிக்காரங்க என்னைக்கு முன்னேறாங்களோ அந்த வீடும் சேர்ந்து முன்னேறும். தன்னை சார்ந்தவர்களையும் வளர வைக்கிறது தான் இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம்.
கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய திறமைகளை அதிகமா வெளிப்படுத்துவாங்க. தன்னால என்ன விஷயங்கள் முடியுமோ அதை செய்வாங்க. தான் மட்டும் அந்த விஷயத்துல டெவலப் ஆகாம தன்னுடைய நண்பர்களையும் அதுல சேர்த்துக்கிட்டு டெவலப் ஆகுறதுங்கிறது இவங்களுக்கு உண்டு. ஒரு கோவிலுக்கு போறாங்க, ஒரு சுற்றுலா தலம் போறாங்க அப்படின்னா கார் எடுத்துட்டு போறாங்கன்னா நான் மட்டும் தனியா போறேன்னு இல்லாம ஒரு ரெண்டு மூணு பேரை கூட சேர்ந்து கூட்டிட்டு போவாங்க. இது கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க இப்படிதான் இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகளை என்னைக்கும் நல்ல நண்பர்கள் கிட்ட ஷேர் பண்ணீங்கன்னா உங்க பிரச்சனை ரொம்பவே குறைஞ்சிரும். ஏன்னா மனசுலயே போட்டு புழுங்கறதுனாலதான் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வருதுன்னே சொல்லலாம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால அந்தஸ்து அதிகமா உங்களுக்கு உயரும். சவால்கள் அதிகமா உடைய ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா கும்பராசி தான். சுற்றியுள்ளவர்களால அதிக பாதிப்புகள் ஏற்படும். நீங்க எப்படி வளருவீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்க சந்ததிகள் உங்களால நிம்மதியா இருப்பாங்க. சந்ததிகள் வளர வளர உங்க மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நியாயமான எதிர்பார்ப்புகள் அதிகமா உடையவங்க யாருன்னா இந்த கும்பராசிக்காரங்க தான். யாரையும் ஏமாத்த மாட்டாங்க, யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க. அதே நேரத்துல நியாய தர்மம்ங்கிறது ரொம்ப அதிகமா உடையவங்க. தன்னுடைய முழு திறமையையும் வெளிக்காட்டினாலும் எதிர்பார்ப்பு ஏமாற்றம்ங்கிறது அதிகமா ஏற்படும் இவங்களுக்கு. என்ன ரீசன்னா தன்னால எதையும் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இறங்கிட்டு அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாம தான் அந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்கும் போது நமக்கே நம்மளை பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா என்னைக்குமே உழைப்பும் உண்மையும் தான் உங்களுக்கு பெரிய எதிரின்னே சொல்லலாம். எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் இருந்தாலும் தேவையில்லாத சிக்கலும் ஏற்பட்டுடும். நீங்க எந்த அளவுக்கு உண்மையா இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு ஒழுங்கா இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு அடுத்தவங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். மனசுக்குள்ள கஷ்டம் வச்சுக்கிட்டு குடும்ப பாரம் சுமக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க தான். வீட்டுல உள்ள பிரச்சனைய யாராவது எடுத்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா விடுங்க, நான் பாத்துக்கிறேன், இந்த பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன், நானே சால்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தனக்குள்ள பிரச்சனையையும் மறந்து அடுத்தவங்க பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னு தன்னுடைய தலையில தூக்கி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறவங்க யாருன்னா அது கும்பராசிக்காரங்க தான். கும்பராசிக்காரங்களுக்கு யாரால பிரச்சனை வரும்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் வெளியில இருந்து வர வேண்டாம், அவங்களுக்கு அவங்களே பிரச்சனையை தேடிப்பாங்க. உண்மையிலேயே நீங்க தான் உங்க பிரச்சனைக்கு காரணமே. அடுத்தவங்க இவங்களை என்னைக்குமே பொருட்டா நினைக்க மாட்டாங்க. ஆனா தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தைகள் அப்படின்னு நினைச்சு நினைச்சே பிரச்சனைகளை அதிகமாக்கிக்கிறாங்க. முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும்னா மன அழுத்தம் அதிகமா ஏற்படுறது யாருக்குன்னு பார்த்தா கும்பராசி அன்பர்களுக்கு தான். என்னன்னா தன்னை பற்றிய சிந்தனைகள் அதிகமா ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏமாற்றமும் வேதனையும் ஒரு சைடு வர்றதுனால மனசுக்குள்ள ஒரு புழுக்கம் உண்டாக்கும். அதனாலேயே இவங்களுக்கு தோல்விகள் ஏற்படுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு உண்டு, மைண்ட் செட் உண்டு. முக்கியமா சொல்லணும்னா தேவையில்லாம இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. ஆனா இவங்க பொய் சொன்னாங்கன்னா அதுவே ஒரு ப்ராப்ளம்ல இவங்களை கொண்டு போய் விட்டுரும். சடனா இவங்க கோபம் அடைவாங்க. ஆனா எந்த அளவுக்கு கோபம் அடைகிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களே நார்மல் ஆயிடுவாங்கிறது தான் உண்மை. அப்படி வருத்தப்பட்டவங்க இன்னொரு முகமும் இவங்களுக்கு இருக்கு. என்னன்னா வாழ்க்கையை ரசிச்சு வாழணும்னு நினைக்கிறவங்க யாருன்னா இவங்க தான், கும்பராசிக்காரங்க தான். ஒரு காதலும் காமமும் ஆசையும் நிறைந்தவங்க இவங்க. ரொம்ப ஸ்டைலிஷா வரணும், பிடிச்ச மாதிரி வாழணும். அடுத்தவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அதை மனசுக்குள்ள ஏத்துக்கிட்டு தனக்கு என்ன தோணுதோ தன்னுடைய ஸ்டைல் என்னவோ அந்த மாதிரி எதையுமே செய்வாங்க. எனக்குமே அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இவங்க இருந்துட மாட்டாங்க. தன்னுடைய ஸ்டைல்ங்கிறது எப்பவுமே மெயின்டைன் பண்ணுவாங்க இவங்க. குடும்பத்துல மூன்றாம் நபர் தலையீடுங்கிறது பெரிய சிக்கலா இவங்களுக்கு இருக்கும். என்ன ரீசன்னா யாராவது ஒருத்தவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸா பழகிடுவாங்க, தன்னை பற்றிய சீக்கிரட்டான விஷயங்களை அவங்க கிட்ட சொல்லிடுவாங்க. அவங்க ரொம்ப நாள் நம்ம கூட டிராவல் பண்ணுவாங்கிற நம்பிக்கையில நிறைய விஷயங்களை அவங்க கிட்ட சொல்லி ஏமாந்துருவாங்க. இந்த ஏமாற்றம், இது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி பொதுவா தான் சொல்றோம், இந்த ஏமாறது என்ன செய்யும்னா இவங்களுக்கே பிரச்சனையா போய் முடிஞ்சிடும். பிரச்சனையா முடியறது இல்லாம என்ன செஞ்சிடும்னா அந்த நபரால வீட்டுக்குள்ள குழப்பம் உண்டாகும். அந்த நபரால வீட்டில் அசிங்கம் அவமானம் உண்டாகும். அந்த நபர் ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம். ஆனா இதுல இருந்து வெளிவருவதற்கு வேற யாருமே தேவையில்லை. நீங்களே நினைச்சீங்கன்னா வெளியில வந்துடலாம். நல்ல நண்பர்கள்ங்கிறது யாருன்னு தேர்ந்தெடுத்து பழகுங்க. சும்மா எல்லாருக்கிட்டையும் பேசிடாதீங்க, பழகாதீங்க, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கும்பத்துக்கு என்னைக்குமே கன்னிராசி ஆகாது. கும்பராசி அன்பர்களுக்கு என்னைக்குமே கடகராசி ஒத்து போகாது. இது ரொம்ப கிளியரா புரிஞ்சு செயல்பட்டீங்கனாலே போதும். அட்வைஸ் அதிகமா எடுத்துக்க மாட்டீங்க. இருந்தாலும் தேவையில்லாத நேரத்துல அட்வைஸ் எடுத்துக்காதீங்க, தேவையான நேரத்துல மட்டும் அட்வைஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இரண்டாம் வீடு குரு பகவானா இருக்கும் காரணத்தினால எக்ஸ்பிளனேஷன் நீங்க நிறைய சொல்லுவீங்க. நான் நிறைய விஷயம் சொல்றேன், இதை நீங்க கேளுங்க கேளுங்கன்னு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்களை யார் மதிக்கிறாங்களோ, உங்களை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. எல்லாருக்கிட்டையும் உங்களை பத்தி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஒரு தவறு செஞ்சிட்டீங்க, அந்த தவறுல இருந்து ஒரு பாடத்தை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை திரும்பவும் அடுத்த தடவை நீங்க செய்ய மாட்டீங்க. என்னன்னா அந்த தவறு நடக்காத அளவுக்கு நீங்க உட்கார்ந்து யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே வராது. புதிய விஷயம், புதிய பொருள் வாங்குறது அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் அதிகமா, ஆசைகள்ங்கிறது அதிகமா இருக்கும்.
உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஸ்டைல், உங்களுடைய கனவு, உங்களுடைய ஆசை எல்லாமே உங்களுக்கு புதுசா இருக்கும். கூட பிறந்தவங்களுக்காக அதிகமா விட்டு கொடுத்து வாழ்வீங்க. ஒரு கட்டத்துல கூட பிறந்தவங்க யாருன்னு புரியும் போது விட்டு விலகிடுவீங்க. என்னன்னா, நீங்க ரொம்ப பாசமாவும் போகாதீங்க, ரொம்ப விலகியும் இருக்காதீங்க. உங்களுடைய உழைப்பை என்னைக்குமே வெளியில சொல்லாதீங்க. ரொம்ப நியாயமா இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு திரும்ப நம்ம அநியாயமா நடந்த மாதிரி கெட்ட பேர் நமக்கு வந்துடும். எப்போதும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருங்க. உங்களுக்கு மனசுல யாரையும் ஏமாத்த வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும், ஆனா கோபமே உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும். தன்னுடைய சாதுரிய புத்திங்கிறது எங்க வெளிக்காட்டணுமோ அங்க வெளிக்காட்ட மாட்டீங்க, ஆனா வெற்றி பெற வேண்டிய இடத்துல உங்களுக்காக உங்களையே நீங்க இழந்துருவீங்க. பிரச்சனைகள் வரும், கவலைப்படாதீங்க. உங்களுடைய மனசுல நீங்க நம்பிக்கையும் தெய்வ சிந்தனையும் அதிகமா இருந்தா எதையும் சமாளிக்கும் தன்னம்பிக்கை உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். மிதுன ராசிக்காரங்களோட நீங்க அதிகம் பழகினீங்கன்னா காதல் ஏற்படும். மேஷ ராசி மற்றும் துலாம் ராசிக்காரங்க கூட பழகினீங்கன்னா காமமும் சேர்ந்து ஏற்படும். அந்த அளவுக்கு இதெல்லாம் ஒத்து போற ராசிகள். அதே மாதிரி நீங்க கல்யாணம் பண்ண போறீங்கன்னா அவங்க ஜாதகம் பெண்ணா இருக்காங்க, நீங்க ஆணா இருக்கீங்கன்னா செவ்வாய் பலமா இருக்காங்களான்னு பாத்துக்கோங்க. நீங்க பெண், அவங்க ஆணா இருக்காங்கன்னா அவங்க ஜாதகத்துல சுக்கரன் பலமா இருக்காங்களான்னு பாத்துக்கோங்க. ஒன்னும் இல்ல, ஆணுக்கு கலத்திரக்காரகன் சுக்கரன், பெண்ணுக்கு கலத்திரக்காரகன் செவ்வாய், அவ்வளவுதான். அவங்க மட்டும் பலமா இருக்காங்களான்னு பாத்துக்கோங்க. சமுதாயத்துல புகழ் அதிகமா வேணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களை பத்தி உண்மைகளை சொல்லாதீங்க. கண்டிப்பா புகழ்ங்கிறது உங்களுக்கு அதிகம் கிடைக்கும். பண பற்றாக்குறைங்கிறது அப்பப்ப ஏற்படும், ஆனா கவலைப்படாதீங்க. என்னைக்குமே யாரையும் ஏமாத்தி பிழைக்க மாட்டீங்க. உங்களுடைய நம்பிக்கை உங்களை ரொம்பவே காப்பாற்றும். இளம் வயசுல கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, ஆனா கவலைப்படாதீங்க. உங்க நியாயம், நேர்மை, உண்மை இது எல்லாமே திருமணத்துக்கு பிறகு நல்ல லெவல்ல உங்களை கொண்டு போகும். திருமணத்துக்கு பிறகு சில பொய்கள் சொல்வீங்க, அதனாலேயே நீங்க மாட்டிப்பீங்க. உங்களுக்கு குழந்தை பாக்கியம்ங்கிறது குரு பகவான் உங்களுக்கு 12 வீட்டில் உட்கார்ந்துட்டார். மகர வீட்டுல உட்காந்துட்டார்னா கொஞ்சம் லேட் ஆகும், ஆனா அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். உங்க சுயஜாதகத்துல அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேரை பார்த்து கல்யாணம் பண்ணீங்கன்னா நல்லாயிடும், கவலைப்பட வேண்டாம். பசங்க வளர வளர நீங்களும் வளர்ந்துருவீங்க. நீங்க வளர வளர உங்க ஃபேமிலி நல்லா வளரும். அதே மாதிரி அதிகம் செலவு செய்யக்கூடிய நபரா நீங்க இருக்க மாட்டீங்க, ஆனா குடும்பத்துக்காக செலவுகளை பத்தி மட்டும் யோசிக்கவே மாட்டீங்கன்னு சொல்லலாம். முக்கியமா குடும்பம்ங்கிறது குரு பகவானுடைய வீடு, குடும்பஸ்தானம். உங்க குடும்பத்துல நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு போலாம். உடன் பிறந்தவர்கள் ஸ்தானம், அதாவது இளைய சகோதர ஸ்தானம் செவ்வாய், மேஷ வீடு. அப்போ உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு பலமா இருந்தாங்கன்னா உங்களுக்கு சிறப்பு தான். அடுத்து தாயார் ஸ்தானம், சுக்கர பகவானுடைய வீடு, அம்மா மீது அதிக பாசம் உடையவங்க. அதே மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானம் புதனுடைய வீடு, மிதுன வீடு. இறை வழிபாடு, குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கடகம் 6 வீடு, தேவையில்லாத விஷயத்துல தலையிடாதீங்க, தேவையில்லாம அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் சொல்லாதீங்க. அடுத்து 7 வீடு கலத்திர ஸ்தானம் சிம்ம வீடு. நம்மளை கல்யாணம் பண்றவங்க நம்மளை விட வசதியா இருக்காங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்ம பேச்சு அவங்க கேட்க மாட்டாங்களோ, அவங்க ரொம்ப பெரியாளோ அப்படின்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க. எப்படியும் வளர வளர கண்டிப்பா அவங்க பேச்சு அவங்க கேட்பாங்க, நீங்க அவங்க சொல்றத ஃபுல்லா கேட்க மாட்டீங்க. அடுத்து அஷ்டமஸ்தானம், 8 இடம் கன்னிமனை, புதனுடைய வீடு இது. சுக்கரன் இங்க நீச்சம், ஒரு வண்டி வாகனம் ஓட்டும் போதும் யோசிச்சு செயல்பட பாருங்க. அடுத்து 9 வீடு சுக்கரனுடைய வீடு, துலாம் வீடு. அப்பாவால என்னைக்குமே நமக்கு லாபம் உண்டு. அடுத்து 10 வீடு விருச்சக வீடு, செவ்வாயுடைய வீடு இது. உடல் நலத்துல ரொம்பவே அக்கறை எடுத்துக்கணும். நீங்க வேலை முக்கியமா உடல் முக்கியமானு கேட்டா கண்டிப்பா உடல் நலம் தான் முக்கியம். அடுத்து 11 வீடு குரு பகவானுடைய வீடு, லாபஸ்தானம் தனுசுமனை, வேலை உங்களை நிச்சயம் காப்பாற்றும். அடுத்து 12 வீடு சனி பகவானுடைய வீடு, மகர வீடு. ஆயுள் பலம்ங்கிறது உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். கும்பராசியை பத்தி இன்னுமே டீட்டெயிலா ரொம்ப அத்தியாவசியமான பல தகவல்கள் கொண்ட அடுத்த பதிவு பார்ட் 4 வீடியோல வரப்போகுது. அந்த வீடியோவை நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல மீன ராசி அன்பர்களுக்கு உங்க ஒரிஜினல் முகம் என்ன, உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன, நீங்க யாருங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இது பார்ட் 3 வீடியோ. பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல பதிவிட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் ரொம்ப நல்லா இருக்கு, நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. பார்ட் 3 நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. உங்களுக்காகவே பிரத்யேகமா இந்த வீடியோ கொடுத்துருக்கோம். பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்க்காதவங்க பாத்துக்கோங்க. அந்த வீடியோஸ்க்கான பிளேலிஸ்ட் லிங்க் இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்கறோம், வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. அங்க வீடியோக்குள்ள போலாம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் புரட்டாதி 4 பாதம், உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பாதங்கள், ரேவதி 1, 2, 3, 4 பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி. மீனராசிக்கு அதிபதி குரு பகவான். உங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்ன, யாரை திருமணம் பண்ணா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கால புருஷ தத்துவத்தின்படி 12 ராசி இந்த மீன ராசி. விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் இது. குரு பகவானுடைய வீடு, சுக்கர பகவான் உச்சமாகும் வீடு, புதன் பகவான் நீச்சமாகும் வீடு இது.
இந்த ஒரே விஷயத்துல மீனராசியை பத்தி சொல்லிடலாம். பணம் காசை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, அன்புல ஏமாந்துருவாங்க, ரோட்ல அடிபட்டு ஒருத்தவங்க விழுந்திருக்காங்கன்னா கூட அந்த விழுந்ததுல முதல்ல காப்பாற்றக்கூடிய நபரா ஓடி வரவங்க யாருன்னா மீனராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. ஓடி வந்து ஹெல்ப் பண்றதுல அவங்கள மாதிரி வேற யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம், அவங்க துரோகியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இதனால பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அதை மறந்து செயலாற்றக்கூடிய நபர் யாருன்னா இந்த மீனராசி அன்பர்கள் தான். வாழ்க்கையில நல்ல நெறிகள், தூய்மையான எண்ணங்கள், உண்மையான பேச்சு அதிகம் கூடியவங்க யாருன்னா இந்த மீனராசி அன்பர்கள் தான். ஏன் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை? நீங்க உண்மை பேசுறதுனாலதான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை. இனிமே இது வேண்டான்னு சொன்னா கூட அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் இப்படியே வாழ்ந்துடுறேன் அப்படிங்கிற எண்ணத்தோட வாழறவங்க யாருன்னா இந்த மீனராசிக்காரங்க தான். மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வரியில சொல்லணும்னா, தன்னை பற்றி சிந்திக்காதவங்க உலகத்தில் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அது மீனராசிக்காரங்க தான். இவங்களை பாக்குறதுக்கே அழகா இருப்பாங்க மீனராசிக்காரங்க. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அந்த சாமுத்திரிகா லட்சணம்ங்கிறது நல்லா பொருந்தி இருக்கும் இவங்களுக்கு. தேவதி நட்சத்திரம்ங்கிற மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா, புதனில் முடியுது, அதாவது நிறைவான நட்சத்திரம். நல்ல புத்திசாலியா இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா மீனராசிக்காரங்க தான். நிறைய நகைச்சுவை எண்ணம் அதிகம் உடையவங்க, அடுத்தவங்களை சிரிக்க வச்சு பார்க்கக்கூடிய நபர்கள் மீனராசிக்காரங்க தான். சந்தோஷத்துக்கு விலை போனவங்க, மனசுல பட்டதை வெளிப்படையா பேசுறவங்க இவங்க தான். கள்ளம் கபடம் இல்லாத நட்பு அப்படின்னா மீனராசிக்காரங்க தான். அப்படி இருக்கும்போது மீனராசி அன்பர்களுக்கு ஏன் சிம்மமும் துலாமும் ஆகாதுன்னா, 6-8 வரதுனாலதான் திருமண அமைப்புல எல்லாமே சொல்லுவாங்க, துலாமோட கல்யாணம் பண்ணாதீங்க, சிம்மத்தோட கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. மீறி பண்ணீங்கன்னா, ஒரு சில பரிகாரங்கள் பண்ணீங்கன்னாதான் உங்க வாழ்க்கை நிறைவானதா இருக்கும். அதே மாதிரி மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை அதிகம் இருக்கும். உடன் பிறந்தவர்களா இருந்தாலும் சரி, கட்டிய மனைவியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா விட்டு கொடுத்து போவாங்க. விட்டு கொடுத்து போறது மட்டும் இல்லாம தட்டி கொடுத்து வாழ்க்கையை கொண்டு போவாங்க. அவங்களுக்கு அனுசரணையா பேசி சந்தோஷப்படுத்தி அவங்களை பூஸ்டப் பண்ணக்கூடிய நபர்கள் யாருன்னா மீனராசிக்காரங்க தான். உடன் பிறந்தவர்களுக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையா இருப்பாங்க. உடன் பிறந்தவர்களுடைய நலனில் அதிக அக்கறை எடுத்து செயல்படுறவங்க யாருன்னா இந்த மீனராசிக்காரங்க தான். மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பிரிச்சு எடை போடவே முடியாது. எந்த ஒரு விஷயத்தையுமே சரி யோசிச்சு புத்திசாலித்தனமா நிதானமா செய்வாங்க. இவங்களை நம்ம சோம்பேறின்னு நினைச்சோம்னா நம்ம தான் ஏமாந்து போவோம். ஏன்னா இவங்களுடைய சோம்பேறித்தனம் மூளைக்கல்ல, இவங்க வேலைக்கு தான். யோசிச்சு நிதானமா கரெக்டா ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யக்கூடிய அமைப்புங்கிறது ஒவ்வொரு மீனராசி அன்பர்களுக்கும் உண்டு. மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஆலோசனை சொல்லக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அந்தஸ்து பதவி எல்லாமே சிறப்பா இருக்கக்கூடியவங்க, அதாவது மேல்மட்டத்துல இருக்கக்கூடியவங்க. ஜாதி ரீதியா இல்ல, ஆலோசனை ரீதியாவோ, தொழில் ரீதியாவோ, உத்தியோக ரீதியாவோ நல்ல ஆலோசனை, நல்ல முக்கியமான ஒரு இடத்துல இவங்களை உட்கார வச்சா இருவர் செய்யும் வேலையை இவங்க ஒருவரா செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு மீனராசி அன்பர்களுக்கு உண்டு. ஆனா நெகட்டிவ்னு பார்த்தா கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை எப்பவுமே இருக்கும் இவங்க கிட்ட. அதுதான் இவங்க கிட்ட இருக்க பெரிய டிராபேக். இந்த தாழ்வு மனப்பான்மை மட்டும் இல்ல, சிறிது சந்தேக குணமும் இவங்களுக்கு உண்டு. அதாவது ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒண்ணு நடந்துட்டா என்ன பண்றது, இவங்க அப்படி செஞ்சுட்டா என்ன பண்றது, இவங்க இப்படி செஞ்சுட்டா என்ன பண்றது, இந்த மாதிரியான ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அடிபட்டு அடிபட்டு மேல வரவங்களுக்கு நேச்சுரலாவே ஒரு பயம் இருக்கும் இல்லையா, அந்த பயம் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அது சந்தேகமாகவும் சில நேரத்துல மாறுங்கிறது இயல்பான விஷயம்தான். இந்த ரகசிய நடவடிக்கைகள்ங்கிறது அதிகமா இருக்கும் இவங்க கிட்ட. என்ன செய்வாங்கன்னா, முக்கியமா யாரை பத்தியும் ரொம்ப கவலைப்பட மாட்டாங்க. தன்னுடைய செயல் நியாயமா இருந்தா அதை தீர்க்கமா செஞ்சு முடிப்பாங்க. வெற்றிங்கிற இலக்கை அதிகமா கொண்டு செயல்படுவாங்க. கடின போராட்டமே வந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம உண்மைக்காக தைரியமா நிற்பாங்க. அதுல பிரச்சனைகள் வந்தாலும் அனுபவிப்பாங்க. உற்ற நண்பர்கள், மனைவியோ கணவனோ உடன் பிறந்தவர்களோ அம்மாவோ அப்பாவோ யாரா இருந்தாலும் சரி, அன்பு காட்டினா அவங்களுக்காக தன்னுடைய மான மரியாதையை இழந்து நிற்பாங்க. இதுதான் உண்மை. பேச்சு வந்து கரெக்டான பேச்சா இருக்கும். சில நேரத்துல இவங்களுடைய பேச்சை நீங்க கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு அடக்கியாலும் தன்மை உடையவங்களா இருப்பாங்க. அதே நேரத்துல தோல்விகள் இல்லாம வாழ்க்கை இருக்காதுன்னு சொல்வாங்க இல்லையா. மீனராசி அன்பர்களுக்கு நிறைய தோல்விகள்ங்கிறது எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். ஒவ்வொரு முறையும் சிந்திச்சு செயல்பட்டா கூட ஏதாவது ஒரு சின்ன தடங்கல்கள் வந்துடும். அந்த தடங்கல்களை உடைச்சிட்டு தகர்த்தெறிந்தா வாழ்க்கை இவங்களுக்கு சிறப்பா இருக்கும். மீனராசி அன்பர்களை சாதாரணமா இட போட்ட முடியாது. இரட்டை மைண்ட் உடையவங்க இவங்க. ஒரு சைடு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆன்மீக உணர்வு இருக்கும், ஒரு பக்கம் பணம் பொருளாதாரம் பிரஸ்டீஜ் இந்த மாதிரியான எண்ணம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இவங்க எந்த நேரத்துல என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கறது யாரால சொல்ல முடியாது. ஆனா உள்ளுக்குள்ள ஆழமான ஆன்மீக ஈடுபாடு உடையவங்க யாருன்னா இந்த மீனராசி அன்பர்கள் தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் கனவுகள்ங்கிறது கொஞ்சம் பெருசாவும் அதிகமாகவும் இருக்கும். எப்போதுமே கனவுகள்னு பார்த்தா பிரம்மாண்ட அமைப்புகள் இவங்களுக்கு கனவுல நிறைய இருக்கும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குரு பகவானுடைய அமைப்புடைய ராசிங்கிறதுனால கனவுகள் எண்ணங்கள் எல்லாமே கொஞ்சம் அதிகமாவே காண்பாங்க.
இவங்க அதிகமா கனவு கண்டு கொஞ்சமா நடக்கும் பல ஏமாற்றங்கள் பல வருத்தங்கள் ஏற்படுதுன்னே சொல்லலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பு ஒருத்தவங்க மேல நிறைய வைக்க மாட்டாங்க, ஆனா வச்சுட்டாங்கன்னா அவங்கள நம்மளால சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்தினாலும் பெருசா இவங்க திருப்தி அடைய மாட்டாங்கிறதுதான் உண்மை. ரொம்ப எமோஷனல் டைப்பா இருப்பாங்க. மனசுக்கு சிறிது காயம் ஏற்பட்டாலுமே அதை அப்படியே போட்டு 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 மனசுல அதை பத்தியே திங்க் பண்ணி அதுல இருந்து அவ்வளவு சீக்கிரமா இவங்க வெளியில வர மாட்டாங்க. காதல் தோல்விகளை அதிகமா சந்திச்சு அதுல ஏமாற்றம் அடைந்த ஒவ்வொரு மீனராசி அன்பர்களும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அதையே நினைச்சிட்டு இருப்பாங்க. ஒரு விஷயம் நமக்கு சரியில்லை, நம்மளை துரோகம் பண்ணிட்டாங்க, நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு தெரிஞ்சும் அதுல போய் விழுறது யாருன்னா இந்த மீனராசிக்காரங்க தான். மறுபடியும் அன்பால் ஒருத்தவங்களை வீழ்த்த முடியும்னாலும் சரி, மறுபடியும் ஒருத்தவங்களை அன்பால ஏமாற்ற முடியும் அப்படின்னா அது மீனராசிக்காரங்க தான்னு வெளிப்படையாவே சொல்லலாம். 10 பேர்ல ஒவ்வொருத்தவங்க கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி பழகிற அமைப்பு இவங்க கிட்ட இருக்காது. 10 பேர்கிட்டையும் ஒரே மாதிரி பழகுவாங்க. அது விருப்பு வெறுப்பு இல்லாம வேலை பார்க்கும் இடமா இருந்தாலும் சரி ஒரே மாதிரி இருப்பாங்க. யாருடைய மனசையும் எளிதில் காயப்படுத்தவோ புண்படுத்தவோ மாட்டாங்க. தன்னால் ஒருத்தவங்க விழுந்து போறாங்கிற வரலாறு இல்லாத அமைப்பு யாருக்குன்னா இந்த மீனராசி அன்பர்களுக்கு தான். மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வைகாசி அதே மாதிரி ஆவணி தை இந்த 3 மாதமும் திருமணத்துக்கான அருமையான மாதங்கள்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த 3 மாதங்களை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா திருமண அமைப்புங்கிறது உங்களுக்கு 100% உண்டு. 2024 பொறுத்த வரைக்கும் குரு உங்களுக்கு 2ஆம் இடம் மற்றும் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமணம்ங்கிறதும் சரி வேலை வாய்ப்பும் சரி உங்களுடைய குடும்பஸ்தானமும் சரி நல்லாவே இருக்கு. அதனால நீங்க மகிழ்ச்சி பொங்க வாழ்க்கைய கண்டிப்பா வாழலாம். உங்களுடைய இடது கையில மோதிர விரல்ல நீங்க என்ன நகை அணிந்தாலும் சரி, ஒரு டைமண்டோ இல்ல வெள்ளியோ இல்ல தங்கம் எது அணிஞ்சாலும் சரி உங்களுக்கு பிரச்சனை வராது. ஒரு சிலருக்கு அவங்க சுயஜாதகத்தை பொறுத்து மாற்றி அணிஞ்சுக்கலாம். பொதுவா மீனராசி அன்பர்களுக்கு குருவின் ஆதிக்கம் இருக்கிறதுனால அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணுங்கிற எண்ணம் எப்பவுமே மனசுல இருந்துகிட்டே இருக்கும். அதை விட்டுருங்க. நீங்க சொல்றத கேட்கலன்னா அதுக்கு ரொம்ப எஃபர்ட் எடுக்காதீங்க, எப்பவும் போல இருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஒரு இடத்துல பிரச்சனை அப்படின்னு குடும்பத்திலேயே கூட பிரச்சனைனா நின்று போட்டி போட்டு இருந்து சமாளிக்கக்கூடிய வல்லமை உடைய நீங்க தேவையில்லாத இடத்துல பிரச்சனைனா மீன் மாதிரி எஸ்கேப் ஆயிடுவீங்க. இந்த 2 குணமுமே உங்களுக்கு உண்டு, அதுதான் உண்மை. ரொம்ப சென்சிட்டிவான பர்சனா இருந்தாலுமே நேர்மையா இருப்பீங்க. குடும்பம் வேறு, பொருளாதாரம் வேறு, பிசினஸ் வேற, பழக்கம் வேற அப்படிங்கிற தனித்துவ மனநிலை இருந்தாலும் நிறைய ரகசியங்கள்ங்கிறது உங்ககிட்ட இருக்கும். இவங்களை புரிஞ்சுக்கிறதுங்கிறது பெரிய போராட்டமாவே இருக்கும். இவங்க மனசுல என்ன ஓடுது, 10 நாள் இவங்களோட பழகிட்டோம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியாது. எவ்வளவு பழகினாலும் இவங்களை பத்தி அவ்வளவு சீக்கிரத்துல ஜட்ஜ் பண்ண முடியாது. அதே நேரத்துல காம உணர்வுகள் ரொம்ப அதிகமா உடையவங்க இந்த மீனராசிக்காரங்க. குரு பகவானுடைய அமைப்பு இருக்கிறதுனால ட்ரீம்ஸ் அதிகமா இருக்கிறதுனால கற்பனை திறன் அதிகம் இருக்கும். ரிசர்ச் சைடு இவங்க போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. புதுசா வர விஷயங்கள், புதிய டெக்னாலஜி, உதாரணத்துக்கு AI டெக்னாலஜி, இந்த மாதிரி புதிய விஷயங்களை கத்துக்கிறதுக்கான ஆர்வம் இவங்க கிட்ட அதிகம் இருக்கும். கற்பனை திறன் யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்களாலதான் புதிய படைப்புகளை உருவாக்க முடியும். சோ மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் புதிய படைப்புகளை நிச்சயமா உருவாக்குவாங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலுமே சரி ரொம்ப யதார்த்தமாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க. இவங்களுக்கு பயமே தோல்விதான். தோல்வி அடைஞ்சிருவோமோ அப்படிங்கிற பயத்திலேயே பல இடங்கள்ல மனசு விட்டு போயிடுவாங்க. குடும்பம் தான் இவங்களுக்கு முட்டுக்கட்டையா இருக்கும். இவங்களை முன்னேற விடாம தடுக்கிறது யாருன்னா இவங்களுடைய அன்பும் தீராத ஏமாற்றமும் குடும்பம் தான் இவங்களுக்கு தோல்வியே. எல்லை மீறிய காதல் பல வலியை உருவாக்குங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் யோசிச்சு செய்யுங்க. காதலில் அதிகமா வசப்படுவதும் ஏமாறுவதும் இந்த மீனராசிக்காரங்க தான். மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடைசியா ஒரே ஒரு விஷயம், யார்கிட்ட வேணா பழகுங்க, என்ன வேணா செய்யுங்க, தப்பே இல்லை. ஆனா முடிவுங்கிறத உங்கள் சார்ந்த முடிவை நீங்க மட்டும் எடுங்க. அடுத்தவங்க முடிவெடுக்கிறதுக்கு, உங்க வாழ்க்கையில அடுத்தவங்க முடிவெடுக்கிறதுக்கு நீங்க எப்பவுமே அனுமதி தராதீங்க. இது மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. கடைசியா ஒரு விஷயம், முருகப்பெருமான அதிகமா வணங்குங்க. மீனராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில பல வெற்றிகள்ங்கிறது கண்டிப்பா முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுப்பார். மிருகசிரீஷம் நட்சத்திரம், துலாம் ராசியில சுவாதி நட்சத்திரம், அதே மாதிரி அவிட்டம் நட்சத்திரம், இந்த 3 பேரும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுக்கு, அதாவது ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுக்கு ரொம்ப தகுதியானவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி மீனராசி சம்பந்தப்பட்ட 4ஆம் பாகம் நிறைய தகவல்கள், அத்தியாவசியமான முக்கியமான நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய தகவல்கள் 4ஆம் பாகமா கூடிய சீக்கிரத்துல வீடியோ கொடுக்க போறோம். அந்த வீடியோவை நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.